கணம் நீதிபதி அவர்களே, திருவாரூர்காரர் இப்படித்தான் பேசுவார்னு எனக்கு தெரியும். அந்த உடனே அப்படித்தான் சொன்னார், இதெல்லாம் ஒரு விஷயமா, சின்ன விஷயம்ன்றார். பார்க்குற பார்வையில் தான் இருக்காது. இன்றைக்கு செய்தித்தாளை திறந்து பார்த்த உடனே வரக்கூடிய மிகப்பெரிய செய்திகளெல்லாம் இதை மாதிரி தான் இருக்குது. பிறன்மனை நயந்த காரணத்தால் நடக்கின்ற கொலை, பிறன்மனை நயந்த காரணத்தால் ஏற்பட்டிருக்கின்ற குடும்ப சிக்கல், சமுதாய குற்றங்கள், இவையெல்லாம் ஏற்படுகிறது என்றால் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது ராவணன் தான். நடுவர் அவர்களே, நமக்கெல்லாம் வேத புத்தகம் எது? நீங்க நடுவ நடுவ இந்த ராவணனை சொல்லிவிட்டு பிறன்மனை சொல்லிவிட்டு நடுவர் அவர்களே அது சொல்லாமலே நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வேற அதான் கொண்டாந்து சேர்க்கக்கூடாது. சேர்க்கக்கூடாது ஐயா, நமக்கெல்லாம் வேத புத்தகம்னா எதை சொல்றது? அவங்கவுங்க சமயத்தின்படி கும்பிடுகின்ற வேத புத்தகம் அல்ல. தமிழராக பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வேத புத்தகம் என்றால் திருவள்ளுவர் தந்த திருக்குறள் தான். அந்த திருக்குறள்ல அவர் அருமையாக சொல்கின்றார், பிறன்மனை நயத்தல் எவ்வளவு பெரிய குற்றம் என்று அற்புதமா சொல்றார். பிறன் பொருள் ஆழ்பெட்டு ஒழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள் இல்ங்கிறார். ஞாலத்தில், இந்த உலகத்தில் அறத்தையும் பொருளையும் உணர்ந்து நடப்பவர்கள் பிறன்மனை நயத்தல் என்ற குற்றத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்று அதற்கு பொருள். அப்போ அந்த பிறன்மனை நயப்பதால் என்னென்ன நடக்கும்ங்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார், ஒரு அதிகாரமே ஒதுக்குறார். பிறன்மனை நயந்தால் என்னெல்லாம் வரும்? பேதமை வரும், அறிவில்லாத்தனம் வரும். செத்தவர்க்கு ஒப்பாவான், பிறன்மனையை நயந்தவர்கள் செத்தவனுக்கு ஒப்பாவார்கள். எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் அவர்கள் இழிந்தவர்கள் போல் ஆவார்கள். பெரும் பழி வந்து அவர்களை சேரும், பகை வந்து சேரும், பாவம் பிடிக்கும், அச்சத்தோடே வாழ வேண்டிய சூழல் வரும். இத்தனையும் அந்த ஒரு குற்றத்துக்கு வரக்கூடிய தண்டனை. ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான் வரணும், ஆனால் பிறன்மனை நயத்தல் என்ற ஒரு குற்றத்துக்கு இவ்வளவு தண்டனைகள் தொடர்ந்து வரும் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம் என்று நாங்கள் வருந்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயா அங்கேருந்து வந்து இது ஒரு சின்ன குற்றமா எப்படி பேசிட்டு போயிருக்காரு பாருங்களேன். அவர் அப்படித்தான் பேசணும், ஏன்னா அவருக்காக வாதாட வந்துட்டார். ராவணனுக்காக வாதாட வந்ததுனால ஐயா அப்படித்தான் சொல்லுவார். எந்த இடத்துல அந்த சிக்கல் ஆரம்பிக்குதுங்க? ராவணன் கிட்ட சூர்பனகை ஓடி வந்து சொல்றா, சீதையினுடைய அழகையெல்லாம் வர்ணிச்சு சொன்ன உடனே நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டான். இப்போ முன்னால தங்கை மூக்கு அறுபட்டு வந்து நிற்கிறா, ரத்த சொட்ட சொட்ட, அவளுக்கு பாவம்னு பார்க்கல, அவளுக்காக போறதுக்கு இவளை மூக்கறிந்தவன் யார் என்று அவன் மேல அவனுக்கு கோபம் வரல, எல்லாத்தையும் விட்டுட்டான். இவ சொன்ன அந்த ஒரு சொல்லை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறான் என்றால் இவ்வளவு பெரிய குற்றத்தை விட வேற என்ன குற்றம் இருக்க முடியும்? அழகா சொல்றார் கம்பர், கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரணையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால் முன்னை பெற்ற வரணையும் மறந்தான். உன்னே உன்னை மட்டும் மறக்கல, கேட்ட மங்கையை மறந்திலாதான். யாரை பத்தி கேட்டானோ அவளுடைய சிறப்பு மட்டும்தான் மனசுல இருந்தது, வேற எதுவுமே நிற்கவில்லை என்றால் எவ்வளவு பலவீனமானவனாக அந்த ராவணன் இருந்திருக்கிறான் என்பதுதான் எங்களுடைய வருத்தம். ஏன் அவருடைய சிறப்பை சொல்லி சொல்லி சொல்றோம்னா, சாதாரண மனிதனுக்கு அந்த பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் வல்லவனாக, சிவபக்தனாக, மாபெரும் வீரனாக, வரம் பெற்றவனாக, தியாகம் செய்தவனாக இருக்கின்ற ஒருவனுக்கு இப்படி ஒரு சின்ன விஷயத்தில் சறுக்குதல் ஏற்படுகிறது என்றால் இதுவே மற்ற குற்றங்களுக்கு அடிப்படை இல்லையா? அதைத்தான் சொல்றோம். நடுவர் அவர்களே, அழகா கும்பகர்ணன் சொல்றான். நம்ம துணைவேந்தர் ஐயா பேசும்போது சொன்னார், கும்பகர்ணன் தூங்குறத கூட எவ்வளவு அழகா சொன்னோம் அப்படின்ட்டு. அந்த கும்பகர்ணன் சொல்றாங்க, தூக்கத்திலிருந்து விழிச்சு உட்கார்ந்தவன் அவன் அவ்வளவு தெளிவா யோசிக்கிறான். தூக்கத்துல திடீர்னு எழுப்பி விட்டு ஏதாவது கேட்டா நமக்கு தெரியாது, முதல்ல அது காலையிலயா மத்தியானமானு கூட தெரியாது. ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா மத்தியானம் தூங்கி எந்திக்கிறோம்னு வைங்களேன், பல பேர் பேஸ்ட் பிரஷ் தேடிட்டு அலைவோம், காலையில மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி மயக்கம் வரும். ஆனால் 6 மாசம் தூங்கி கொண்டு இருந்த கும்பகர்ணன் தெளிவா சிந்திக்கிறான், தெளிவா பேசுறான். நீ செஞ்சிருக்கிறது சாதாரண குற்றம் இல்ல, மிகப்பெரிய குற்றம். அதுலேயும் பெரிய நம்மளுடைய வம்சம் மிகப்பெரிய வம்சம்னு பெருமை பேசி கொண்டு இருக்கிறாயே என்று அண்ணனை இடித்து கூறும்போது ரொம்ப பிரமாதமா பேசுறான். ஆசில் பரதாரம் அவை அம்சிறை அடைப்போம், மாசில் புகழ் காதல் உருவோம், வளமை கூற, ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க, வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம்,
கூசுவது மானிடரை நன்று நம் குற்றம். ரொம்ப நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. பேசுறது மானம், நம்முடைய மானம்னு பேசுற, ஆனா நீ பண்ணியிருக்கிறது காமம், இடை, அதுவும் முறையற்ற ஒரு காமத்தில் வீழ்ந்து மானத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம வம்சத்துக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று தூக்கத்திலிருந்து எழுந்த ஒரு தம்பி கூட நியாயமாக நிதானமாக சிந்திக்கின்றான். ஆனா வல்லமையோடு இருக்கின்ற வரம் பெற்றவனான, அப்படியே தென்னகத்தை பார்க்கும்போது தோல் பூரிக்குது நீங்களே, அந்த பூரிக்கின்ற ராவணன் சின்ன விஷயத்தில் மயங்கி போய் கிடக்கிறான் என்றால் இது ஒரு பெரிய குற்றமாக உங்களுக்கு தெரியலையா? நடுவர் அவர்களே, வாலி மேலேயே ராமன் வச்சிருக்கிற குற்றம் என்ன? வாலி மேலே ராமனுக்கு இருக்கிற குற்றமே அதுதான். பரதாரத்தை விரும்பியது தான் வாலி மேலே ராமனுக்கு இருந்த கோபம். ஈரம் ஆவதும் இருப்பிறப்பாவதும் இருப்பிறப்பாவதும் வீரமாவதும் கல்வியின் மொய்நெறி வாரமாவதும் மற்றொருவன் புனர் தாரமாவதை தாங்கும் தருக்கிறோங்கிறார். உனக்கு வீரருக்கு கருணை இருக்கிறது, கொடைத்தன்மை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் அடுத்தவன் மனைவியை போய் விரும்புகின்ற குணமும் இருக்கிறதே, இது ஒன்று போதும் யா உனக்கு அளிக்கிறதுக்கு என்று ராமன் சொல்கிறான் என்றால், பிறன்மனை நயத்தல் என்பது சாதாரண பாவம் அல்ல, இருப்பதிலேயே மிகப்பெரிய பாவம். அது ஒன்றுதான், அடிப்படை செங்கலை உருவிவிட்டால் எல்லாம் விழுவது போல கட்டடத்தை சிதைத்தது. ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க, சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டுக்கு சென்று இருந்த போது அங்கே வெளியில் இருக்கிற அந்த சமய புத்தகங்களை பார்வையிட்டு இருந்தாராம். அப்போ கூட வந்த இன்னொரு சமயத்தை சேர்ந்தவர் சொன்னார், பார்த்தீங்களா, உலகத்தில் இருக்கிற மதங்களிலே எங்கள் மதம்தான் மிக உயர்ந்தது என்பதால் எங்க வேத புத்தகம், அவங்க மத புத்தகம், யாராக இருந்தாலும் அவரவர்கள் மதத்தை உயர்த்தி சொல்ல உரிமை இருக்கிறது. அந்த மதத்துக்காரர் சொன்னார், எல்லா மதத்திலும் உயர்ந்தது எங்கள் மதம் என்பதால் எங்கள் வேத புத்தகம் உயர இருக்கு பார்த்தீங்களான்னாராம். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எனக்கு வேறு மாறிப்படுகிறதே, இவ்வுலகில் உள்ள அத்தனை சமயங்களுக்கும் அடிப்படை எங்கள் இந்து சமயம் என்பதால் எங்களுடைய பகவத்கீதை அடியில் இருக்கிறது பார்த்தீர்களான்னார். இந்த புத்தகத்தை உருவனா அத்தனையும் கீழே விழுந்துரும் என்று சொன்னார். அப்படி ஒழுக்கம் என்ற அடிப்படை இல்லாமல் பிறன் மனையை விரும்பிய ராவணன் செய்தது குற்றத்திலும் மிகப்பெரிய குற்றம், அதுவே அத்தனை குற்றங்களுக்கும் அடிப்படையாக இருந்தது என்று சொல்லி எனது முதல் வாதத்தை, முதல் குற்றத்தை இந்த சபையில் சமர்ப்பி